ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் பிருந்தாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொன்முருகன் சைக்கிள் கடையில இருக்கோம். ஸோ நான் அங்கதான் இப்போ வந்து போக போறேன். ஒரு சீப் அண்ட் பெஸ்டான சைக்கிள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹை கிளாஸ் சைக்கிள்ல இருந்து நார்மல் சைக்கிள் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இங்கேயே அவங்க மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க, சர்வீஸும் பண்ணுறாங்க. அது போக சைக்கிளுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து விற்கிறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிடுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் வில்லாபுரம் இருக்கு இல்லையா, வில்லாபுரம் ஆர்ச்சுக்கு முன்னாடி யமஹா ஷோரூம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான், நேர் ஆப்போசிட்டில் வந்து பொன்முருகன் சைக்கிள் கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன வெரைட்டி ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்குது, என்னென்ன அதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், வெளியே நிறையா போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே என்டர் ஆகலாம். ஸோ இங்கேயே நமக்கு வந்து பார்க்கிங்கும் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். பேர் எச் சந்திரசேகரன். நான் வந்து எங்கள் அப்பா அந்த தொழிலை ஆரம்பித்து வச்சார் அவருக்கப்புறம் நான் இந்த தலைமுறையிலேருந்து செய்கிறோம். அதுக்கப்புறம் என்னுடைய பையன் இப்போ இந்த அடுத்த மூணாவது தலைமுறையும் இதே தொழில் தான் செஞ்சிகிட்ருக்கோம். 40 வருஷம் அந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 38 வருஷமாக ஹோல்சேல் தான் மெயினாக பண்ணிகிட்ருந்தோம். தமிழ்நாடு பூரா சரக்குகள் ஹோல்சேலாக பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஒரு 4 வருஷமாக தான் ஷோரூம் போட்டு சைக்கிள்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம், கவுண்டர் சேல்ஸ் பண்ணுறோம். எங்களுக்கு காமராஜர் சாலையில் ஒரு பிரான்ச் இருக்குது, இங்கே விழாபுரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. எங்கக்கிட்ட ஹெர்க்குலைஸு, ஹீரோ, டாட்டா எல்லா விதமான பிராண்ட் சைக்கிள்ஸு எல்லாமே இருக்குது. சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் உண்டு. ஹோல்சேல் ரேட்டில் கம்மியான ரேட்டில் நாங்கள் சைக்கிள் நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஸ்பேர் பார்ட்ஸும் ஹோல்சேல் ரேட்டுக்கு ஸ்பேர் பார்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். டயர் டியூப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எங்கள்கிட்ட எல்லாமே கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா சைக்கிளும் இருக்கும். பேபி வாக்கர்லேருந்து நடவண்டி எல்லாமே இருக்கு. நடவண்டி, சின்ன பிள்ளைகள், குழந்தைகளுடைய 3 சக்கர வண்டி, கிட்ஸு சைக்கிள், பெரிய சைக்கிள், கியர் சைக்கிள், பேட்டரி சைக்கிள், ஸ்ப்ரே சைக்கிள், எல்லா விதமான சைக்கிள்களும் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக வந்து நம்ம ஹரியானா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து நமக்கு இன்னைக்கு சைக்கிள் எல்லாமே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுமா? இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்டன்ட். இவங்க தான் வந்து பல வருஷமாக இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் 12 வருஷமாக வந்து இந்த ஹோல் இந்த ஆர்கனைசேஷன் ஃபுல்லாமே இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக. ஓகே, அவங்க வந்து ஆல்வேஸ் பிஸி. நம்ம வந்து உள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து இந்த சைக்கிள் பற்றி சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட்டட் பைக்கு. ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூகே பிராண்டு. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கும் போது உங்களுக்கு நியர்லி 18,000 வரும். இது இப்போ ஆஃபர் போக நம்ம வந்து 14 தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஷாக் அப்சர் வரும். ஃப்ரண்ட்டு ஷாக் அப்சரில் உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர் 7 ஸ்பீடு வரும். அப்புறம் இதில் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 27.5 வரும். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.35 வரும். ப்ரைஸ் அதான் 14,000 வரும். நார்மல் வந்து 18,000 வரும். இது டிஸ்கவுண்ட் போக 14,000 வரும். இது என்ன பிராண்ட்? இது டாண்டம்னு யூகே பிராண்ட். இது வந்து நார்மலா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்றது. சோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இத லைக் பண்ணுவாங்க. லைக் பண்றது என்னன்னு கேட்டினா உங்களுக்கு நார்மல் ஹைபிரிட்ல வந்து ஹைபிரிட் தான் லைக் பண்ணுவாங்க. ஹைபிரிட்ல வந்து என்ன மைனஸ்னு கேட்டினா உங்களுக்கு கேரியர் வராது. இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கேரியர் வரும். டியூயல் டிஸ்க் வந்து யூஸ் ஆமா.
டியூவல் டிஸ்க் வந்துடும், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துடும். இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைப்ரிட் வந்து உங்களுக்கு 11,500 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வாங்க போனீங்கன்னா 9,500 வரும். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் போக வந்து 8,900 தான் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஆஃபர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அக்சரிஸ் எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணிடுவோம். பெல்லு, லாக்கு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இது எல்லாமே நாங்கள் வந்து அக்சரிஸ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வரும், காம்ப்ளிமெண்ட்ரி வரும். அது வந்து ஒரு 2-3 months கழிச்சு ஒரு சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இது அடுத்தது லேடி பேர்டு. இது லேடிஸ் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். இது சைஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 5.3 வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஹைட் சைஸ். இது நார்மல் தான், இது பேசிக் மாடல், இது பேரிங் எதுவுமே வராது. இதுலயும் அக்சரிஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது பிரைஸ் ஆமா, இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 8,586 கிட்ட வரும். நம்ம டிஸ்கவுண்ட் போக 7,900 பண்றோம். நீங்க உட்காந்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் உங்க ஹைட் சைஸ் வந்து கரெக்டா இது பண்ணலாம். எப்படி கம்ஃபர்ட்டா இருக்கா அப்படின்றது நான் கடைசி அத வந்து ட்ரை பண்ணி பார்க்க ட்ரை பண்ணி பார்க்கறேன். சோ இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இபைக். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் வரும். மற்ற பைக்கோட வந்து இது கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப் வந்துடும், ஸ்பீடோமீட்டர் வந்துடும், பிளஸ் வந்து இந்த ஹார்ன் வந்துடும், அப்புறம் கியர் ஷிஃப்டர் இருக்கு, கியர் வந்துடும். இதுலேயுமே ஷாக் அப்சர், ஓப்பன் க்ளோஸ் இருக்கு. டியூவலும் டிஸ்க் வந்துடும். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 hours வந்து சார்ஜ் பண்ணோம்னா நியர்லி 40 kilometers போகும். இது மற்ற பைக்கில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இது படலும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக இபைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 35-40 kilometers வரைக்கும் ரன் ஆகும். ரைடர்ஸ்க்கும் நல்லா இருக்கும், லாங் டிரைவுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வெளியில யூஸ் பண்ண வைக்கணும்னாலும் லாங் டிரைவுக்கும் நல்லா இருக்கும். சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்னஸா கிடைக்கும். நம்ம சர்வீஸ் எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம், ஸ்பேஸும் நம்மகிட்டே கிடைக்கும். இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஆன்லைன் வெளியில பர்ச்சேஸ் பண்ணும் போது 42 வரும். நம்ம வந்து 3.5 டிஸ்கவுண்ட் பண்றோம். டிஸ்கவுண்ட் போக 38,500 பண்றோம். இது போக இதுக்குமே அக்சரிஸ் எல்லாமே கொடுத்துருவோம். வாட்டர் பாட்டில் ஹோல்டர், கேபிள் லாக்கு, பெல்லு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஹார்ன் ஏதாச்சும் கொடுப்போம். அப்படி இல்லையா ஜெல் கவர் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருவோம். ஹெல்மெட் எல்லாமே செப்பரேட்டா இருக்கும் மேம். இதோட அக்சரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஹெல்மெட், நீ பேடு, ஹேண்ட் பேடு, பவுச்சு, அப்புறம் ஹெட்லைட், டெயில் லாம்ப் எல்லாமே இருக்கு, கிடைக்கும் மேம். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, ஸ்பேஸ் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட வந்து குழந்தைங்களுக்கு தேவையான பேபிஸ் நம்மகிட்ட இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 14 வரும். இது ஏஜ் பாத்தீங்கன்னா 2-4 இருந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது 16 வரும். அது 4-8 வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8-12 வந்து இது வரும். ஆமா, இது பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வெளியிலயோ ஆன்லைன்லயோ பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா 4.5-4.8 வரும். வித்தவுட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அக்சரிஸ், வித்தவுட் ஃபிட்டிங்கோட கொடுப்பாங்க. நம்ம ஃபிட்டிங் அக்சரிஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மிரர், பெல்லு எல்லாமே சேர்த்து 4,000 தான் நம்ம பண்ணுவோம். ஆமா, இதுக்கும் வந்து நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. ஆமா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கலர்ஸ் வந்து உங்ககிட்ட நிறைய கலர்ஸ் வந்து இந்த கலர்ஸ் தான் இதுல வரும். கிரீன், ஆரஞ்சு, பிங்க், ரெட் வந்து நல்லா அட்ராக்ட் பண்றாங்க. அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கிற கலர் வந்து உங்களுக்கு ப்ளூ இது மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேபி சைக்கிள் ஃபுல்லா எல்லாமே கிட்ஸ்க்கு ஃபுல்லா வரும். இத 1.5 ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி வரும். ஃபுல்லா எல்லாமே கிட்ஸ் தான். இதுவும் வேற நிறைய இருக்கு, 2-3,000-4,000 வரைக்கும் இருக்கு. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 8:50 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 8:50 இருந்து இருக்கு. இந்த ஸ்டீல் வந்து நம்மளுடைய ஓன் மேக், இதுதான் 850. இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டீல் மட்டும் வெளியே வாங்கிட்டு மத்த எல்லாம் ஆமா நம்ம ஓன் மேக். இது இது எல்லாமே இது வந்து ஸ்டீல் ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மட்ட கிடைக்கும்மா. ஓகே, சோ தனியா ஸ்பேர் வேணும்னாலும் உங்களுக்கு நம்மட்ட கிடைக்கும். சோ இங்க டயர்ஸ் எல்லாமே இருக்கு. டயர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஸ்பேர்ஸும் நம்ம ரீடெய்லும் பண்றோம், ஹோல்சேல் கவுண்டருக்கும் வச்சுக்கிறோம். ஓகே, ஹோல்சேலும் பண்றோம், ரீடெய்ல் கவுண்டரும் பண்றோம். இந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து நம்ம ரீட்டைலுக்கு தான். அந்த சைடு ஸ்பேஸ் செக்ஷன் தனியா இருக்கு, அது ஃபுல்லா ஹோல்சேலுக்கு வரும்.
இது பாத்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு வரும். இது பாத்தீங்கன்னா நான் பிராண்ட் தான் ஹோல்சேலுக்கு நிறைய மூவ்மெண்ட் ஆகும். பிராண்ட் ஃபுல்லா எல்லாமே நம்மகிட்ட எல்லா பிராண்டும் இருக்கு, அது ஃபுல்லா ஹோல்சேலுக்கு. பிராண்டட் மட்டும் நம்ம ரீட்டைலுக்கு ரீட்டைல் கவுண்டருக்கு யூஸ் பண்ணுவோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி அவங்க கஸ்டமர் கேக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிராண்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பெல் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் பெல், இது எல்லா சைக்கிளுக்கு போடுற மாதிரி. இது ஸ்டார்டிங் போட்ட பெல், இது ஆர்கே 15 வரும். இது பெல் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees வரும். நம்ம 80 தான் பண்றோம், 80 rupees தான் பண்றோம். அதுலயும் டிஸ்கவுண்ட் வந்துடும் உங்களுக்கு. 80 rupees போக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். இல்ல இப்ப 100 பண்றோம், 20 rupees டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 80 பண்றோம். இது பம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் பம்ப் தான், வெளியில கொடுக்குற மாதிரி பம்ப் தான். இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 280-290 பண்ணுவாங்க. நம்ம 250 தான் பண்றோம், டிஸ்கவுண்ட் போக 250 தான் பண்றோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க. நம்ம வந்து இது எப்படி பண்ணுறாங்க என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். தாத்தா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் செக்ஷனு, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டாண்ட் செக்ஷனு, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஒரு 4-5 machine கிட்ட வச்சுருந்தோம் ஸ்டார்டிங்கில். இப்போ ஒரு மிஷின் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, நார்மல் ஸ்டாண்டு, ஹெவி ஸ்டாண்டு எல்லாமே எடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 கிட்ட அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் பர் டே. இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 80-100 கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க ஸ்டாண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்டாண்டு. இது நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் சைக்கிளுக்கு போடுற மாதிரி வரும் இதெல்லாம், இந்த ஸ்டாண்டு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த ஸ்டாண்டு, இதோ ஸ்கூல் சைக்கிள் பெரிய வண்டிக்கு போடுற மாதிரி வரும். இதெல்லாமே பெயிண்ட் பண்ணாம இருக்கு. ஆமா, இதெல்லாம் எல்லாமே பெயிண்ட் பண்ணாம இருக்கு. பெயிண்ட் பண்ணது வந்து உங்களுக்கு இதா இருக்கு. இது வந்து ஹெவி வரும், இதெல்லாம் ஹெவி ஸ்டாண்டு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த அரிசி மூடா இதெல்லாம் வச்சு கொண்டு போகிறாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்புறம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 250-260 கிட்ட வெளியில சொல்லுவாங்க. நார்மல் ஸ்டாண்டு அது வந்து நம்ம டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 180 பண்றோம். ஹெவி ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 280-300 கிட்ட பண்ணுவாங்க. நம்ம இது வந்து 200 தான் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஸ்மால் சைஸ் இதெல்லாம் கிட்ஸ் வண்டிக்கு போடுற மாதிரி வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் பண்ணிருக்கோம். இதுலயே வேரியன்ட் கலர் பிளாக் அண்ட் ரெட் வரும். இது எல்லா கலருக்கும் மேச்சூர் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணிக்குவோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் பெயிண்ட் நாங்கள் டிப் பண்ணுறது. இது வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து காஸ்ட்லியான பெயிண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் டேமேஜ் ஆகாது, எந்த ஸ்க்ராச்சஸ் ஒழுகாது. இதில் நம்ம அப்படியே பெயிண்ட்டை ஸ்டாண்டர்ட் டிப் பண்ணி அதில் போட்டுருவோம், அது காஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து தின்னர், ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இதுன்னா தின்னர் யூஸ் பண்ணுவோம். தனியாக ஸ்டாண்டு ஸ்ப்ரிங் இருக்கு, அந்த ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கை வச்சு இந்த இருக்கு இல்லையா, இது ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கு. ஃபஸ்ட்டு ஒரு 1 காயை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கு போடுவாங்க. இந்த ஸ்ப்ரிங்கு போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி சேல் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த பிஎம்ஏன்னு வர ஸ்டிக்கர் தான் நம்மளுடைய பிராண்டு வரும். இந்த பிஎம்ஏன்னு வந்துச்சுன்னா தான் நம்ம பிராண்டு வரும், பொன்முருகன் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்ம பிராண்டு. காது இதெல்லாம் இது பண்றது ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டோட இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி எடுத்து ஆஷ் மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் வளைச்சு அந்த மிஷினில் வளைச்சு அதுக்கப்புறம் ரிவிட் போட்டு கரைஞ்சி அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஆகும், இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இப்படியே வச்சு பெயிண்ட் டிப் பண்ணுவாங்க. டிப் பண்ணிட்டு ஃபைனலாக ஸ்ப்ரிங் மாட்டிடும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட பொன்முருகன் சைக்கிள் கடையை பற்றி ஃபுல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள்ஸ் பார்த்தோம், அங்கே இருக்கிற டயர், கிட் சைக்கிள் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா இங்கேயே வந்து சைக்கிளுக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்குது, அது எல்லாமே பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான அந்த வீல் இது எல்லாமே இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் இப்போ பார்த்துட்டோம். அங்கே வந்து தாத்தா வந்து சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து 75 இயர்ஸ் ஆகுது, ஆனால் நல்லா உழைச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பொன்முருகன் சைக்கிளோட விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சைக்கிள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து தெரியலையே. ஓகே, வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட அட்ரஸ், இவங்களோட மெயில் ஐடி, இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே வந்து சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஹோல்சேலில் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரீட்டெயிலில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லா ஊருக்கும் அனுப்புகிறாங்க, நம்ம உள்ளூர்லேயும் வந்து அனுப்புகிறாங்க. நம்ம வந்து டெலிவரி சார்ஜ் மட்டும் நம்ம பே பண்ணிட்டா போதும், அவங்களே வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க, டிலேவே பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால டிலே ஆகாது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிருந்தா ஸ்டடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.